Hi guys, welcome to our channel. If you are watching our channel for the first time, my name is Abhi. I am channel beauty tips, hair care and eyes drawing. All these videos are coming. If you are watching our channel, click on the bell icon. அங்க வந்துட்டு சலட்டாப் யூஸ் பண்ணி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி கான்டோர் பண்ணியிருக்காங்க நோஸ்க்கு. அது அவங்க பண்ண மாதிரியே நம்மளும் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு. இப்போ நான் அதுக்கு சலட்டாப் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதுக்கு கொஞ்சமாக சலட்டாப் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சலட்டாப் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நோஸில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நோஸில் வந்துட்டு இந்த சலட்டாப்பை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை கான்டோர் பண்ணலாம். ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கான்டோர் பண்ணி பார்க்கலாம். இந்த செலட்டப் வந்துட்டு அந்த எண்டு சைடில் இருக்க அந்த லைன் கிட்ட தான் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இதே மாதிரி டூ சைடும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த செலட்டப்பை ரிமூவ் பண்ணிடலாம். செலட்டப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கையை வச்சே வந்துட்டு அதை கான்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம கான்டோர் பண்ணியாச்சு. நம்ம நோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பர்பாக அந்த லைன் தெரியுது. ஸ்ட்ரைட்டாக அந்த ஷேப் கரெக்டாக நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ 10 வந்துட்டு 9 கொடுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம்னா செலட்டாப்பை யூஸ் பண்ணி வந்துட்டு ஐலைனர் வந்துட்டு பர்ஃபெக்டாக போடுறதா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக வந்துட்டு நம்ம செலட்டாப் வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம ஐக்கிட்ட வைக்கலாம். கரெக்டாக இந்த ரெண்டாக இந்த வந்துட்டு ஷார்ப்பாக வர அந்த எஜுக்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு அப்பா டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம இந்த செலட்டாப் வைக்கலாம். நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம அந்த கேட்லுக் வர அந்த இடத்துல மட்டும் வந்துட்டு நான் ஐலைனர் வந்துட்டு கரெக்டாக வருதா இல்லையா நான் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து செலட்டப்பை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்துட்டு நம்மளுக்கு ஐலைனர் போட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம இதை நார்மலான வந்துட்டு நம்ம ஐலைனர் போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த வாட்டர் லைனில் கூட வந்துட்டு அப்ளை பண்ணிடுவோம். மேலேயும் வந்துட்டு பார்த்து கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணிடுவோம். ஆனால் இந்த கேட் லுக் வர அந்த இது போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஐக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு ஐக்கு ஒரு மாதிரியும் வரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம போட்டால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை. ஒரு ஜஸ்ட் 1 செகண்ட்லேயே வந்துட்டு நம்ம இதை போட்டுட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 10 out of 10 கொடுக்கலாம். நம்ம அவசரமாக கிளம்பும் போது லிப்ஸ்டிக் போடும்போது வந்துட்டு கண்டிப்பாக சொதப்பிடுவோம். ஏன்னா லிப் லைனை விட்டு தாண்டி போயிடும். இல்லை பர்ஃபெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வரவே வராது. ஸோ அதுக்காக தான் ஹேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு, நம்மளுக்கு வருதா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லிப்ஸை சுற்றி வந்துட்டு நம்ம செலட்டப் வந்துட்டு இந்த ஹேக் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இது பர்ஃபெக்டாக வரல. ஏன்னா வந்துட்டு லிப்ஸோட சைஸே வந்துட்டு ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குது. லிப்ஸ்டிக்கை வச்சே வந்துட்டு லிப்ஸில் போடவே முடியல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் லிப்ஸ்லாம் அந்தளவுக்கு படவே இல்லை. நம்ம போட்டுட்டு இருக்கும் போதே அது ரிமூவ் ஆகிட்டு மேலே வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 10 வந்துட்டு 5 கொடுக்குறேன். வந்துட்டு இந்த பிக்சரில் இருக்க மாதிரி வந்துட்டு செலட்டப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த சீக் கீழே வந்துட்டு நம்ம கான்டோர் பண்ணுவோம்ல ஃபேஸ் அது வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சூப்பராக வந்துருக்கு. நம்மளுக்கு அது வருதா என்னன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு, கான்டோருக்கு. இப்போ வந்து இந்த செலட்டைப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கான்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம கான்டோர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்கிற ஷேப்புக்கும் இந்த சைடு இருக்கிற ஷேப்புக்கும் நல்லாவே தெரியுது. இது ரொம்ப வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு லீனாக காட்டுது. இது வந்துட்டு நார்மலாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு வந்துட்டு நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஐஷேடோக்கு வந்துட்டு செலட்டப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி சின்ன பீஸா செலட்டப் வந்துட்டு நம்ம ஐஷோ பண்ணுற பிளேஸ்கிட்ட வந்துட்டு வைக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டு சைடும் ஒரு கலர், சென்டரில் ஒரு கலர் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை சென்டரில் வந்துட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். சென்டரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஐஷேடோ கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் டார்க் ப்ரௌன் வந்துட்டு இந்த டபுள் சைடும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு கோல்டன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன். கலர் டாப் எடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு கலர் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஐஷேடோ அப்ளை பண்ணது சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்துட்டு 10 point-க்கு 10 கொடுக்கலாம். நம்ம பியூட்டி ஹேக்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.